ஹே காய்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு நீங்கள் டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க. பாட்டிலே நீங்கள் வீடியோ தான் போட போகிறேன். நிறைய பேர் வந்து நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேட்டிருந்தேன் என்ன வீடியோ போடணும் அப்படின்னு. நீங்கள் அதில் நிறைய பேர் வந்து பாண்ட் கிளீனிங் வீடியோ தான் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம வீட்டு ஃப்ரெண்டில் இருக்க இந்த பாண்டை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ எங்கள் தம்பி ஸ்டார்டிங்லேயே தண்ணியெலாம் எடுத்து வெளியே ஊற்றிட்டுருக்காரு. இன்றைக்கி வந்து இந்த மொத்த பாண்டை க்ளீன் பண்ண போகிறோம். உள்ளாடி என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஷார்க் இருக்குது, கோய் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரானாவில் ஒரு சின்ன பிரானா 2 அளவு கொண்டு போய் விட்டுருந்தோம் அதுக்கு உள்ளாடி. அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தார், ப்ரோ அந்த பிரானாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. உண்மையாக சொல்லப்போனால் எனக்கே தெரியாது அந்த பிரானாவுக்கு என்ன ஆச்சுன்னு. இந்த தண்ணிக்குள்ளே தான் நானும் விட்டேன். ஆனால் அந்த பிரானா எங்கே போச்சு அப்படின்னு எனக்கே தெரியலை. இன்றைக்கி நம்ம பிடிக்கும் போது பார்க்கலாம் அந்த பிரானா கிடைக்குதா இல்லையா அப்படின்னு. ஷார்க்கெலாம் பெருசாக வளர்ந்துடல. ஆ, நீ பாத்தியா? ம், பெருசாக ஷார்க்கெலாம் வளர்ந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி கலரை பாருங்கள், சாக்கடை மாதிரி இருக்குது. ஸோ கைஸ், நம்ம இப்போ இந்த பாண்டை மொத்தமாக க்ளீன் பண்ணலாம். அழகான ஒரு ஊருக்கு வந்து போயிடணும். அந்த ஊர்லேருந்து ஒரிஜினலாகவே ஒரு ஆற்றுல வந்து நமக்கு கலர் ஃபிஷ் வந்து கிடச்சிருந்து. இந்த வீடியோ தான் இன்றைக்கி வந்து போட்டதாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் நிறைய பேர் பாண்ட் க்ளீனிங் வீடியோ கேட்டனால, ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து பாண்ட் க்ளீனிங். அப்புறமா நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஃபிஷ் பிடிக்கிற அந்த வீடியோ வரும். மறக்காமல் பாருங்கள். ரொம்ப நாளாக நமக்கு நோட்டிஃபிகேஷனும் போக மாட்டேங்குது ஒழுங்காக வீடியோ போடாதனால. ஸோ இனிமேல் வீடியோ வந்து கன்சிஸ்டண்ட்டாக வரும். கண்டிப்பாக வீடியோ வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோவாக அது கண்டிப்பாக போட்டுருவேன். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆள்ல கொடுத்துக்கோங்க. வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காய்ஸ், தம்பிகிட்ட வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ட்ரோன் எடுத்துருவான்னு சொன்னேன். தம்பி ஒரு ட்ரோன் கொண்டு வராமல் பாருங்கள். இந்த வச்சு வீடியோ எடுக்கலாமா? டிஜே மேவிக் மினி 3 கேமரா இருக்கா? கேமரா இல்லையா? பறக்குமா? பறக்க விடலாமா? முன்னாடி பிடிச்சிருந்தோம். அதாவது நம்ம ஒரு 150 நாள் முன்னாடி இந்த தண்ணியெல்லாம் கிளீன் பண்ணியிருந்தோம். அப்புறம் நம்ம மீன்லாம் பிடிச்சிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா கொய் பிசெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இப்போ திரும்ப இன்னும் ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா 150 நாள் ஆயிருக்கு, மீன்லாம் இன்னும் ரொம்ப வளர்ந்துருக்கும். நம்ம சார்க்கு வேறு நிறைய இருந்துச்சு. அப்புறம் ஒரு பிரானா பீஸ் ஒன்று விட்டுருந்தோம், அதை நம்ம காணலை. தண்ணி ரொம்ப கலங்கியிருக்கனால தெரியலை. அது அது இருக்கானே தெரியல. நம்ம இனி இறக்கும் போது தான் தெரியும் உள்ளாடி இருக்குதான்னு. எதுனாலும் தெரிஞ்சுக்கணும். காய்ச்சி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்ம பிடிக்கும்போது தண்ணியெல்லாம் க்ரீன் கலரில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கலரில் மாறி இருக்குது. சாக்கடை மாதிரி இருக்குது. எதனால் இப்படி மாறிச்சின்னு தெரியலை. லாஸ்ட் வாட்டி பச்சை கலரில் இருக்க தண்ணியை வெள்ளை கலரில் மாற்றுறதுக்கு ஐடியா கேட்டிருந்தோம், நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இப்போ பாருங்கள் பிளாக் கலரில் இருக்குது. எதனால் பிளாக் இருக்குது? பிளாக் இனி ஒயிட் ஆக்கணும், என்ன பண்ணணும்? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். எங்களுக்கு தெரியல, ஏன்னா அவ்வளோ பிளாக் கலரில் இருக்குது. நீங்களே பாருங்கள், பிளாக்னா பிளாக். அப்படி ஒரு மீனுக்கு வேஸ்ட்டாக இல்லை வேறு ஏதாவது தூசு ஏதாவது விழுந்துருக்கா? மரத்தில் இருந்து எல்லாம் இலையெல்லாம் விழுந்து முடியா இருக்கணும். ஆனால் ஒரு மந்த்துக்கு ஒருக்க க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது காய்ஸ். அப்புறமா இப்போ ஒரு பெரிய ஷாக் என்னென்னா, நம்ம இதில் எதிர்ச்சியாக தண்ணியை கூறி ஊற்றிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், பிரானா பீச் இருக்கு. டேய் காய்ஸ், பார்த்தீங்கன்னா அந்த பிரானா பீச் நமக்கு இருக்குது. அதெல்லாம் நிமிர்ந்து போக முடியலை, சரிஞ்சு போய். என்னதுண்ணா பிரானா இருக்குல்ல, நான் செத்து போச்சுன்னு நினச்சேன். இவ்வளோ நாள் ஊருக்க கூட அது வந்து ஒரு இதே இல்லை. இப்போ பாருங்க, தண்ணி மண்டு எல்லாம் வருச்சு இல்லை, தண்ணி ஃபுல்லாக கலங்கியிருந்ததுனால கீழே இருந்துருக்கு. ஆமாம், இன்னும் இந்த குறுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குறுக்கு தெரியுது பிரானா கைஸ். எவ்வளோ சின்னதாக விட்டேன் நான். இது நல்லா வளர்ந்துருக்கு. ஷார்க்கு, ஷார்க்கு ரொம்ப பெருசாக வளர்ந்து எல்லாமே பெருசாக ஒரு 5 மாதத்தில் சேம உருளை. தண்ணி கேவலமாக இருந்தால் தான் ஸ்பீடாக வளருமோ? ஆமாம் கைஸ், தண்ணியில் எல்லா ஹெல்த்தி ஃபுட்டும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட்டு, அந்த ஃபுட்டு, இது வந்து பேரக்காய் மரம். பிடிக்கும் போது தான் இனி வேற லெவலாக இருக்கும். அப்படி தானே சஞ்சய்? எல்லா மீனையும் ஒவ்வொன்றா பிடிக்கும் போது எப்படி இருக்கும்? ஜம்முன்னு இருக்கும். ஷார்க்கு ரொம்ப பெருசாகிட்டுல. இனி இந்த பாண்டியை நம்ம பெருசாக்கணுமோ? தானே தேவையமானு இது போதும். இதை விடையும் பெருசாகணும்னு நினைக்கிறேங்க கைஸ். ஷார்க்கு அவ்வளோ பெருசாகணும். அது ஷார்க்கு தான். எல்லாம் முதுகு தண்டம் வெளியே தெரியுது. ஆனால் பிரானா இருந்தது வேற லெவல். இனி பிடிக்கும்போது தான் தெரியும். பிடிக்கும் போது நான் கிளியராக காமிச்சு தரேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு. முடிச்சா என்னது? சரி, பிடிச்சு போடுவோம். தானே ரொம்ப நேரம் ஆயிட்டு செத்து போயிரும். நம்ம மொத மொத ஒரே ஒரு ஷார்க்கை பிடிச்சிருக்கோம். நீ அப்புறமா எல்லாத்தையும் பிடிக்கலாம். என்ன என்ன மாட்டிச்சு? கோயா? என்ன கோயில் இருக்கலாம்? டேய் கோல்டு, நம்ம கோல்டு உள்ளலே பக்கா பெருசு தான்.
அடிபட்டுருவனத்தனா. ஏய் செமையா பாருங்க, நம்ம கோயை பிடிச்சி போட்டுரும். சார்க்கை விட ரெண்டு மடங்கு பெருசா இருக்கு. எல்லாம் இப்படி துடிக்குது. வாங்கும்போது என் கைக்கு உள்ள நின்னுச்சு தெரியுமா? இப்ப கையோட பெருசா இருக்கு தானே, அஞ்சு மாசத்துல எவ்வளவு பெருசா ஒண்ணுதான் இருக்கு. ஒரு பிடிக்க போறோம் ஜெனிஷ் ப்ரோ, இப்போ உங்களுக்கு பிடிச்சி காட்டுவார் பாருங்க. பிரானா ஃபிஷ் பிடிக்கும் போட்டியானது சீரும் சிறப்புமாக. ஆனால் எஸ்கேப் எஸ்கேப்பு முக்கில் இருக்குது. ஆனால் போச்சு, சூப்பர். வித்தை தெரிஞ்சிருக்கணும், அதுக்கெல்லாம் சும்மா எல்லாம் பிடிக்க முடியாது. சூப்பர், தூக்கிட்டான் தூக்கிட்டான் பாருங்க, தூக்கிட்டு போச்சா? கை கெட்டின வாய் கேட்டலையா? அடிபட்டுருக்குமா? அடியெல்லாம் படாது எனக்கு, இதெல்லாம் சர்வ சாதாரணம். ஏர்லேயே போகிற ஃபிஷ், அதெல்லாம் கையில் பிடி ஒன்றும் பண்ணாது. நம்ம வளர்க்கறனால நம்மளை கடிக்காது காய்ஸ், அடுத்தவங்க வந்தால் தான் கடிக்கும். நான் வச்சு கொடுத்துன்னு பழக்கலை, ஃபிஷ் ஃபுட்டே போட்டிருக்கனால அப்படியே பழகிட்டு. போடு போடு பத்திரம், அது ஓப்பன் பண்ணி டோர் பத்திரம், கை பத்திரம், வலையே கடிச்சு கட் பண்ணிடுங்க காய்ஸ். செம ஷார்ப்பு வாய், எனக்கு பிடிக்குது. அப்படியே கட்டிடு, கமத்தி போட்டு எப்படி இருக்கு பாருங்க. பிடிச்சலாம், ஓப்பன் பண்ணு, ஓப்பன் பண்ணு, டோர் ஓப்பன் கரோ. வேற லெவல். டே போ, எல்லா கலரும் ஒரே ஒரு கோய் கோயா, இது கோய் குட்டி விட்டுருக்கு. அது இது அது கோய் குட்டி இல்ல, அது பிளாட்டிக். இது என்ன இவ்வளவு ப்ரௌன்? இது ஆரஞ்சு கலர்ல இருக்கணும் தான், பியூர் ஆரஞ்சு. சோ தட் ஒரிஜினல் ஆரஞ்சு. செம கலர் இது, நல்ல கலர் வந்திருக்கு தண்ணிக்குள்ள இருந்திருந்து. அப்படிதானே? ஆமா, தண்ணி ரொம்ப கருப்பா இருக்கனால இது நல்ல கலரா மாறி. ஆரஞ்சு மலி, இது எல்லோ மலி. ஏய் கோய பிடிச்சிட்டான், மொத வாட்டி ஒரு கோய பிடிச்சிருக்கான். உள்ள போட்டு உள்ள போட்டு காய்ச்சி பாத்தீங்கன்னா சூப்பரான. இவ்வளவு பெரிய சாருக்கு ஒண்ணு இருக்கு, இங்க பாருங்க சைட்ல ஒதுங்கி நிக்குது. அதை நம்ம இப்ப கையில பிடிக்க போறோம். தயாராகுது, நம்ம சொன்னது கேட்டுட்டோம். ஆமா, இவ்வளவு நேரம் அமைதியா இருந்து போட்டுருக்குது. ஆயிரம் பயத்துல
இவ்வளவு பெரிய மீனுக்கு இந்த அடியெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. கல்லுல ஏறி போகுது, நடந்து போகுது, பறந்து போகுது. பலூன் இல்ல, பலூன் தான் சாதாவா மாறி இருக்கு. ஆமா, கிராஸ் பிரீட் இப்படி இது எல்லாம் அதை மாதிரி தான் இருக்கு. என்ன பலூன் மாதிரி தான் இருக்கு எல்லாம். பலூன் தான் நடத்தினா இதெல்லாம் மேல் மேல் இதெல்லாம் மேல் 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 அதான் மேல் லெந்தா வளருமா? மேல் கொஞ்சம் லெந்தா வளரும், ஆனா அதை விட கம்மியா இருக்கும். பலூன் இருக்கு அடியில. ஓ சிக்கிட்டு காய் ஷார்க்கு பாருங்க, அது அதுக்கு அடியில் இருக்க முள் இந்த வலையில் வந்து சிக்கிடுச்சு, மாட்டிடுச்சு. குளத்து மீனா? குளத்தில் உள்ள மீன் காட்டுங்க. நல்லா பாரு, குளத்து மீன். பிரானாவா? ஆத்து மீன். காய்ச்சி பாத்தீங்கன்னா நெருப்பு வழி மண்ணில் தலையை போச்சுட்டு யாருக்குமே தெரியலன்னு தெரிஞ்சிருமா? அது மாதிரி தான் பாருங்க, ஒரு பிஷ் கரையிலே வந்து தலைய மண்ணுக்குள்ள போதிச்சுட்டு இருக்கு. இங்க வரா சார், இங்க வா. சில விடிங்க, எங்க போறா? உனக்கு ஆப்பு நாங்க தான். வா உள்ள போடுங்க. விடுங்க. இதுக்கு முள்ளெல்லாம் இல்ல, அடியில ரெண்டு முள்ளு இருக்கும்ல, இதுக்கு இல்ல. ரெண்டுமே இல்லையா? ஆமா, ரெண்டு முள்ளுமே போச்சா? ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கும் போது வலையில மாட்டி போயிருக்கும். ஓ, ரெண்டு முள்ளு இல்லாம இவ்வளவு நாள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. தேவையே இல்லை, அதுக்கு தேவை ஒரு தலை ஒரு வால், ரெண்டு இருந்தாலே சாருக்கு அது பாட்டு வளர்ந்துட்டே இருக்கும். காய்ஸ் பாருங்க எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு. எல்லா தரை மட்டத்துக்கு அளவு க்ளீன் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே க்ளீன் பண்ண முடியலை, அவ்வளவுதான் இருக்கு. மேக்ஸிமம் தண்ணி எடுத்துட்டேன் காய்ஸ், இதுக்கு மேலே எடுத்தால் டார்பாக ஏதாவது கேரண்டி இல்லை, லீக் ஆச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை. எவ்வளவு கேவலமாக இருந்தது, ஓரளவுக்கு கேவலம் இல்லாமல் மாற்றிருக்கோம். இப்போவும் இதுக்குள்ளே நிறைய மீன் இருக்கு, அதெல்லாம் பிடிக்க முடியல, குட்டி 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 குட்டியாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இங்கே பாருங்கள் இந்த இடத்துல துடிச்சிட்டு இருக்கு. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மொத்தமாக தண்ணி வந்து ஃபில் பண்ணி நம்ம இங்கே பிடிச்சி வச்சுருக்க மொத்த மீனையும் திரும்பவும் நம்ம பாண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணி விட போகிறோம். இதில் தான் எல்லாமே இருக்குது, வெயிட்டான மீன் எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நம்ம பாண்டில் ஃபுல்லாக ஃபில் பண்ணலாம், ஃபில் பண்ணிட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு மீனை விட்டுட்டு முடிச்சிடலாம். எப்படி விடுமா? பசிபிக் பெருங்கடல்ல ரெண்டு சீ வந்து ஜாயிண்ட் ஆகும், ரெட் சி பிளாக் சி. அதை மாதிரி இங்கே பாருங்க, ரெண்டு தண்ணி ரெண்டு கலரில் இருக்கு. ஒரே டேங்கு, ஒரே டேங்கு தண்ணி தான் ரெண்டும் ரெண்டு கலரில் இருக்கு. அங்கே கிறிஸ்டல் கிளியராக இருக்கு. நல்ல தண்ணியில் வளர மீன் எல்லாம் அந்த பக்கமாக வளரும், கெட்ட தண்ணியில் வளரக்கூடிய அந்த கப்பீஸ் மாதிரி மீன் எல்லாம் இங்கே தான் வளரும். பாருங்க அந்த கப்பீஸ் மீன் எல்லாம் இங்கேயே தான் கிடக்கும். இதில் ஃபுல்லாக சின்ன மீன், சின்ன கலர் கலரான மீன். சார்க் இங்கே இருக்கு, ஒரு சார்க், ஒரு சார்க் இங்கே இருக்கு, இன்னும் இருக்கு, ரெண்டு சார்க், மூணு. இனி நம்ம முரட்டு மீன் இருக்க பாக்ஸை வெளியே விடலாம், பாக்ஸ் இல்லை பக்கெட்டு. என் காலை வந்து இப்ப கடிக்குமா? ஒரு கோய் எல்லாம் இங்கே இருக்கு. இல்லை நான் இங்கே ஃபுல்லாக கவர் ஆகலை போலே. பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க வராமல் பாருங்கள், காலேஜ் கட்டடிச்சிட்டு காலேஜ் போயிருக்கோம். ஓகே கைஸ், அவ்வளோதான் பாருங்கள். நம்ம இந்த பாண்டை வந்து நம்ம பர்ஃபெக்டாக ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டோம், சூப்பராக. ஜம்முன்னு ரெடி பண்ணியிருக்கோமா? சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், அவ்வளோதான் பாருங்கள், இந்த வீடியோ வந்து முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான திரும்பவும் நீங்க அது மெசேஜ் பண்ணுங்க. என்னென்ன ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா இந்த பாண்டை எப்படிலாம் மெயின் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நிறைய ஐடியா இருக்கும். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, அவங்க எல்லாம் என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. எஸ், அப்புறமா அடுத்த வாரம் போட போற வீடியோ நம்ம ஒரு பயங்கரமான ஒரு காட்டுக்கு போய் எடுத்துருவோம். அந்த கலர் மீன் பிடிச்சோம்ல, ஒரிஜினலா ஒரு கலர் மீன், அந்த என்ன பெருஞ்சிலம்பு, பெருஞ்சிலம்பு அந்த வீடியோ அங்கே ஃபால்ஸுக்கு போகலாம். ஆமா கைஸ், எஸ் அவ்வளோதான் பாருங்க. இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோ கூட அடுத்துக்குள்ள சந்திக்கலாம். பாப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. பாய்.